अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. வந்தருள் புரிக விரைந்து இது தருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுட்ட சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக வரமெலாம் வல்ல தனி அருஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்குவித்து அருள்க செய்வகையே. முறையீடு: தத்துவம் என் வசமாக தான் செலுத்த அறியேன், சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன், அத்தநிலை சத்தநிலை அறியேன், மெய் அறிவை அறியேன், மெய் அறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன், சுத்த சிவ சன்மார்க்க திருப்பொதுவினிடத்தே தூய நடம் புரிகின்ற நியாயம் அறிவேனோ, எத்துணையும் குணமறியேன், எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற சத்குருநாதர் திரு அருட்பிரகாச வல்லற்பெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு அருட்பாவிற்கு மணிமகுடமாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி அகவலை ஓரளவிற்கு அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளுகின்ற நல்ல வாய்ப்பினை அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே திருவருட்பிரகாச வல்லற்பெருமானுடைய அனுமதியோடு நாம் இதுவரையும் 20 வகுப்புகளிலே அருப்பெருஞ்சோதி அகவலை நம்மால் மனுஷதரத்திற்கு இயன்ற மட்டும் வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவலை அருளறிவு கொண்டு எழுதினார்கள். ஞானியாரடிகள் இதை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்கிறார், வள்ளப்பெருமானுக்கு அருத்தரிசனம் உண்டான காலையில் எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். அதுபோல அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகவே வள்ளற்பெருமான் திகழ்ந்த காலத்திலே அவருடைய அருளறிவினாலே எழுதப்பட்டது திருவருட்பா, அதிலும் உயர்ந்தது அகவல். அப்படிப்பட்ட அந்த அருப்பெருஞ்சோதி அகவலுக்கு மனுஷ தரத்திலே இருக்கிறவர்கள் நாம இதுக்கு முழுமையாக பொருள் காண நிச்சயமாக இயலாது. இருந்தாலும் ஏதோ வள்ளற்பெருமானுடைய சித்தத்திற்கு இணங்கவும் அவர் நமக்கு காட்டுகின்ற வழிக்கு ஏற்பவும் இயன்ற அளவிலே நாம் இதை சிந்தித்து வருகின்றோம். அப்படி 20
வகுப்புகளை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்த திருவருளுக்கும் திருவற்பிரகாச வல்லப்பெருமானுடைய பெருங்கருணைக்கும் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் மறுமுறையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலை படிப்பதும் சன்மார்க்கத்தை முழுமையாக படிப்பதும் ஒன்றுதான். ஏன்னா அருட்பெருஞ்சோதி அகவலிலே அதை சிந்திக்கிற போது அதுக்கு விளக்கம் கொடுக்கிற போது நம்ம சன்மார்க்கத்தை ஆதியிலிருந்து அந்தம் மட்டும் அதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அருட்பெருஞ்சோதி அகவல்ல மிக எளிமையான தத்துவ கருத்துக்களும் இருக்கின்றன, மிக உயர்ந்த தத்துவ கருத்துக்களும் இருக்கின்றன. இதுவரையும் சமய மதங்களிலே சொல்லப்படாத, இதுவரையும் அனுபவத்திலே இல்லாத பல கருத்துக்களை வல்லப்பெருமான் தன்னுடைய இந்த தூய சமரச சுத்த சன்மார்க்கத்திலே குறிப்பிடுகின்றார். அப்ப அதுல பல கருத்துக்களை நாம சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதனால புதிதாக யாராவது அன்பர்கள் இதை கேட்க தலைப்படுவார்களானால் அவர்கள் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 20 வகுப்புகளை அந்த பாடங்களை அவர்கள் தங்களுக்கு நேரம் இருக்கிற போது அதை கேட்டு தெளிவார்களானால் மீதம் இருக்கிற வகுப்புகள் அவர்களுக்கு எளிமையாக புரியும். ஏன்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த கருத்துக்களை அந்த நேரம் கருதி நாம ஏற்கனவே விரிவாக நாம சொல்லி இருக்கிற கருத்துக்களை பின்னாடி நாம அதை நினைவுபடுத்தி கொண்டு வேகமாக போய்விடுவோம். அதனால இதுவரையும் புதிதாக இந்த வகுப்புகளை கேட்கக்கூடிய அன்பர்கள் அதற்கு முன் உள்ள வகுப்புகளையும் கேட்டு தெளிவார்களானால் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை அவர்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று உங்களை உங்களுக்கு அந்த செய்தியை நினைவுபடுத்தி மறுமுறையும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் திருவருளுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு மனுஷதரத்திலே நம்மால் இயன்ற மட்டும் வல்லப்பெருமானுடைய திருவருள் நமக்கு காண்பிக்கின்ற மட்டும் சிந்திப்போம். இப்பொழுது நாம் இதுவரையும் சிந்தித்திருக்கின்ற பகுதி 155 அடி வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அது வரி எண்ணிக்கையில 310 அதுவரையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 311 நாம சிந்திக்க இருக்கின்றோம். இதுல முதல் இந்த 311-12 இந்த வரியில வல்லப்பெருமான் ரொம்ப மிக உயர்ந்த கருத்தை சன்மார்க்கத்தினுடைய புருஷார்த்தங்களிலே ஒன்றாக இருக்கின்ற மிக முக்கியமான கருத்தை வல்லப்பெருமான் இங்கு தெரியப்படுத்துகிறார். ஏறா நிலை நடு ஏற்றி எந்தனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி என்பது வல்லப்பெருமான் இந்த அகவல் அடியிலே குறிப்பிடுகின்ற கருத்து. இதிலே ஏறா நிலை, இப்ப ஏறா நிலை அப்படின்னா என்னன்னா ஏறா நிலைன்னா இதுக்கு ரெண்டு பொருள் சொல்வார்கள். ஒன்று யாராலும் ஏற முடியாத நிலை ஒன்று, மற்றொன்று ஏற முடியும் ஆனால் ரொம்ப கடினமானது. இப்ப இந்த ஐஏஎஸ் பரீட்சை ஏறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்பா அந்த பரீட்சையில பாஸ் பண்றது அப்படின்னு சொன்னா யாராலையும் பாஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது உரையாசிரியர்கள் அப்படி மாறுபட்டு எழுதியிருக்கிறார்கள். ஏறா நிலை என்பதற்கு இதுவரையும் யாரும் ஏறாத நிலை என்றும் எழுதியிருக்கிறார்கள், ஏறுவதற்கு அரிய நிலை என்றும் எழுதியிருக்கிறார்கள். அதுல சிறப்பான பொருள் அதாவது பொதுவான பொருள், எல்லோரும் ஒப்புக்கொள்கிற பொருள் அல்லது உலக நடப்புக்கு ஏற்ற பொருள் வந்து ரெண்டாவது பொருள் தான். ஏறா நிலைன்னா யாராலும் ஏற முடியாத நிலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாராலும் ஏற முடியாது அப்படின்னா அது அப்ப அது ஏற முடியாததான போயிடுதுல்ல, அது யாருமே ஏற முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துடுது. அப்படி இல்லை, ஏற முடியும் ஆனா கொஞ்சம் கடினம். ஐஏஎஸ்ல எல்லாரும் பாஸ் பண்ண முடியும் ஆனா அதுக்குரிய பயிற்சியும் முயற்சியும் இருந்தா அதுல பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க.
அவங்க எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு அது பாஸ் ஆகி அங்க இருக்காங்க. ஆனா எல்லாரும் அதுல பரீட்சையில 100,000 பேர் பரீட்சை எழுறாங்கன்னா அதுல எடுக்கிறதே ஒரு ஒரு 500 பேர் அவ்வளவுதான் எடுப்பாங்க. அப்ப அந்த 500 பேர் அவர்களால் தான் ஏற முடிந்தது, மீதி பேரால ஏற முடியல. அப்ப கடினம் அப்படின்ற அர்த்தம். அப்ப நாம ஏறாநிலை அப்படிங்கிறது வந்து ஏறுவதற்கு அரிய பதம், ஏறுவதற்கு மிகவும் கடினப்பட வேண்டிய பதம் என்று நாம அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எது என்ன பதம், என் பதம்னா நிலை என்று வச்சு நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்னங்க ஏறாநிலை? அந்த ஏறாநிலையில சும்மா ஏறினா நானும் அந்த நிலைக்கு ஏறிட்டேன் அப்படின்னு இல்லாம நடு ஏற்றி, நடுன்னா நீங்க நடுன்னா வந்து சென்டர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. சென்டர்ங்கிறது நடுதான், நடுன்னா மேல்நிலை. அதாவது இப்ப சட்டசபை இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு. இந்த சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலையும் சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீக்கரும் சேர்பர்சனும் எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா ஹாலுடைய சென்டர்ல நடுவுல உட்கார்ந்து அவங்கள சுத்தியும் எல்லாரும் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது சொல்றது புரியும் நினைக்கிறேன். அவரது சபாநாயகர் அப்படின்னு பேரு. சபாநாயகர்னா சபை, அந்த சபைக்கு மத்தியஸ்தம் பண்றவர். அந்த சபைக்கு மத்தியஸ்தம் பண்றவர் நடுவுல உட்கார்ந்துகிட்டு அவரை சுத்தீரும் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க அப்படியே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஸ்பீக்கர் அவர் வந்து ஒரு அந்த மற்றவர்கள் எல்லோரும் இருக்கின்ற ஒரு நிலையை விட அவர் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பார். அதுக்கு என்ன, ஏன் அவரை கொஞ்சம் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கு இந்த சபையில் இருக்கின்ற எல்லோரையும் விட அவர் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப நடுநாயகமாக அந்த சபையில வீச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா அந்த சேர்பர்சன் இல்ல ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ். அப்ப வல்லப்பெருமானை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு நிலை, அது ஏறுவதற்கு அரிய நிலை, ஏற கடினமான நிலை. அந்த ஏறுவதற்கு கடினமான, ஏறுவதற்கு முடியாத அந்த நிலைக்கு மேல ஏற்றினார். ஏற்றின பிறகு என்ன பண்ணார்னா, அந்த ஏற்றிய அந்த நிலையிலேயும் அவரை நடுநிலை ஏற்றினார். அப்படின்னா இப்ப ஐஏஎஸ்ல எல்லாரும் 100,000 பேர் பரீட்சை எழுதினாங்க, 500 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 500 பேர்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர் தான் அதுல பெரியவர். அது மாதிரி வல்லப்பெருமானுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏற முடியாத பெருநிலையிலே மேலேற்றினார். ஏற்றினவர் அவங்க வள்ளல் பெருமானை இரண்டாவது மூணாவது இடத்துல வைக்கல, அவரை நடுநாயகமாக அமர்த்தினார். அப்ப நடுநாயகமாக அமர்த்தினார். அமர்த்தி அதற்கு அடுத்தது என்ன செய்தார் அப்படின்னா, இங்க வந்து ஏற முடியாத நிலையிலே இறைவன் ஏற்றி விட்டார். ஏற்றினவரையும் நடுநாயகமாக அமர்த்தினார். நடுநாயகமாக அமர்த்தி இன்று இங்கு ஆறாறு கடத்திய அருப்பெருஞ்சோதி. இங்க ஆறாறு என்பது 6 × 6 36 36 தத்துவங்கள். அதாவது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய இந்த 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவத்தினுடைய வகைத்தொகை விரிவை நாம இதுக்கு முன்பு உள்ள வகுப்புல நாம மிக விரிவாக சிந்தித்திருக்கிறோம். அது என்ன, அந்த தத்துவம் என்ன, அது என்ன செய்யுது, அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து தத்துவங்களுக்கு விளக்கம் சொல்கிற போது 36 தத்துவங்களை அதனுடைய தன்மையை வள்ளல் பெருமானுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்டினார் என்கின்ற வரிக்கு விளக்கம் சொல்கிற போது அதை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால அன்பர்கள் அந்த பழைய வகுப்பினுடைய பதிவை பார்த்தா அவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த 36 தத்துவங்கள் ஏறா நிலைநடு ஏற்றி என்னை இன்று ஆறாறு, ஆறாறுனா 36, 36 தத்துவங்களையும் இங்க இங்க என்ன சொல்றாரு வள்ளல், இங்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன தனக்கு செய்ததாக வள்ளல் பெருமான் சொல்றாருன்னா, கடத்திய அருப்பெருஞ்சோதி அப்படின்னார். முதல்ல ஒரு இடத்துல காட்டிய என்று வரும், இந்த இடத்துல கடத்திய என்று வருகிறது. முதல்ல
முதல்ல காட்டினது, அதாவது 36 தத்துவம் என்னது, இதனுடைய வகைத்தொகை என்னது, இதனுடைய சொரூப ரூப சுபாவம் என்னது, இதை இப்படி மேலேற வேண்டும் என்று அந்த வழிமுறைகளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு காட்டி கொடுத்தார். இப்பொழுது என்ன செய்தார் அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானை அந்த நிலையிலிருந்து மேலேற்றினார். இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, இப்படி பின்னாடியில இருந்து போங்க, அருட்பெருஞ்சோதியே நீ என்ன செய்தாய் அப்படின்னா, கடப்பதற்கு அரிதாகிய பெருநிலையாகிய 36 தத்துவங்களையும் நான் கடக்கும்படியாக செய்து அந்த பெருநிலையின் மேலே என்னை அந்த அதாவது தத்துவ நிகிரகம் அப்படின்னு அதை சொல்வார்கள் வள்ளல் பெருமானவர்கள். அந்த அந்த நிலைக்கும் மேலே என்னை ஏற்றி அதிலேயும் அந்த உயர்ந்த நிலையிலே, இதை கடந்த உயர்ந்த நிலையிலே என்னை நடுநாயகமாக வீற்றிருக்க வைத்தாய். வள்ளல் பெருமான் சொல்றாங்களே, பல அருட்பாவில் சொல்றாங்களே, தெய்வமென வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதாவது நாகாதிபரும் அயனும் மாலும் நறுமுறென்னவே என்று ஞான அமுதம் அளித்தாய் நானும் உண்டு துண்ணவே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பல பாடல்கள்ல பல தேவாதி தேவர்கள்லாம் தன்னை வாழ்த்தும்படியான நிலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு கொடுத்ததாக வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்ப இங்க தெளிவாக சொல்லப்படுறது என்னன்னா, ஏறா நிலை, ஏறா நிலைனா ஏறுவதற்கு அரிய பெரிய அந்த நிலையிலே என்னை ஏற்றி அதிலே என்னை நடுநாயகமாக இருத்தி ஏற்றி எனக்கு 36 தத்துவங்கள், அதாவது இந்த தத்துவங்களை, இந்த தத்துவங்களை கடத்தல் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க வருகிறது. அதை பற்றி நாம இப்ப கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த பொருளை புரிஞ்சுக்கோம். அப்ப 36 தத்துவங்களையும் கடத்திய அருட்பெருஞ்சோதினா, 66 கடத்தியன்னா கடக்க வேண்டியது நாம, அதாவது ஆன்மா இந்த 36 தத்துவங்களையும் கடக்கணும். கடக்க வேண்டிய பொருள் ஆன்மா, கடக்க அதாவது கடக்க வேண்டியது ஆன்மா, கடக்க வேண்டியவர் இப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு சாலையில பயணம் பண்றீங்க, அந்த சாலையை தாண்டி நீங்க அடுத்த சாலைக்கு போகணும். அப்ப சாலை அதான் 36 தத்துவம், ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை கிராஸ் பண்ண வேண்டியது யாரு, நீங்க தான் ஆன்மா. இந்த ஆன்மா 36 தத்துவமாகிய சாலையை கடந்தாதான் அடுத்த சாலைக்கு போக முடியும், அல்லது அடுத்த நிலைக்கு போக முடியும். இப்ப இவர் சும்மா இதை கடக்க முடியாது. இப்ப இதை கடக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வண்டியோ ஒரு ஆட்டோவோ ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒரு வாகனம் வேணும், சரிங்களா? அந்த வாகனம் தான் திருவருள். அந்த வாகனத்தை செலுத்துகிறவர் இறைவன். அந்த வாகனத்துல நீங்க ஏறி உட்கார்ந்தீங்கன்னா உங்களை கடத்தி விட்டுடுவார் பஸ்கார. அவங்களை என்ன பண்றான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறான் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடத்துதல்னாலே அது ஒரு குற்ற சொல்லா மாறி போச்சு. கடத்துதல் அப்படின்னா அது ஒரு குற்றத்துக்கு ஒரு சொல் மாதிரி இருக்கு. கடத்துதல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அத மாற்றி வைக்கிறது, அதாவது அதை வந்து மூவ் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மூவ் பண்றது, அதுதான் வந்து கடத்தல் அப்படின்னு. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுதல் அப்படிங்கறதுதான் கடத்துதல்னு. அது இன்றைக்கு அது ஏதோ இன்னைய வழக்குல வந்து கடத்தல் அப்படின்னாலே வந்து அதை வந்து ஆங்கிலத்துல கிட்னாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டது. அப்படி இல்லை இது. அப்ப கடத்தல் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி வைத்தல், மேலேற்றுதல். இந்த இடத்துல மேலேற்றுதல்னு பொருள் எடுத்துக்கணும், பொதுவா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்றுதல் அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான கருத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 36 தத்துவங்களை காட்டியதும் அருட்பெருஞ்சோதி தான், 36 தத்துவங்களை இறைவனை வள்ளல் பெருமானை கடக்க வைத்ததும் அருட்பெருஞ்சோதி, மேறாநிலங்களை ஏற்றியது எல்லாமே அருட்பெருஞ்சோதி. அப்ப நாம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லையா, எல்லாமே இறைவன் தான் செய்யணுமா அப்படின்னா, செய்ய வேண்டிய முயற்சியை நாம செய்யணும், அளிக்க வேண்டிய பலன் அருட்பெருஞ்சோதி கொடுப்பார். இப்ப நீங்க ஒரு சாலையில காத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நாம தானே போகணும், நாம போனா பஸ் வரும், வர்ற பஸ்ல நீங்க தான் ஏறணும்
அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதும் வர்ற பஸ்ல ஏற வேண்டியதும் நம்முடைய கடமை தானே, நம்முடைய முயற்சி தானே. அதெல்லாம் இல்ல, நான் என்னுடைய வீட்லயே இருப்பேன், ஆனா நான் போற பஸ் வந்து என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய அறையில இருந்து என்ன அழைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி போகும்? அறையில இருந்தாலும் வெளியில வந்துதானே பஸ் ஏறணும். சரிங்க, வீட்டுல வந்து வீட்லயே பிக்கப் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல பிக்கப் பண்ணாலும் உங்க அறையில இருந்த நம்மளை அப்படியே பெயர்த்து எடுத்துட்டு போக முடியாது. நாம கொஞ்சமாவது நடந்து வெளியில வந்தாதானே அங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். அப்ப சுயமாக நாம அதிதீவிர பக்குவ விருப்ப முயற்சியை சுத்த சன்மார்க்க சாதனங்களிலே செய்ய வேண்டும். அப்படி அந்த சுத்த சன்மார்க்க சாதனங்கள்ல நாம ஒழுகினால், முயற்சி செய்தால், அந்த முயற்சிக்கு தக்க பலனாக அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த 36 தத்துவங்களுடைய சுரூப ரூப சுபாவங்களை நமக்கு காட்டி பிறகு அந்த நிலையிலிருந்து நம்மை மேலேற்றுவார். இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்ப நம்ம வந்து நாம கடக்க முடியாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாலையை வந்து நாம கடக்க முடியாது, தத்துவ சாலையை வந்து நாம என்ன பண்ண முடியாது, கடக்க முடியாது. அப்ப இதை கடப்பதற்கு இறைவனுடைய திருவொரு கருவியாகவும் இறைவன் அதற்கு காரணனாகவும் கர்த்தாவாகவும் இருந்து அவன் இயக்கி நம்மை அவன் அதை கடக்க செய்கின்றான். அதனாலதான் வள்ளல் பெருமான் கடத்திய அருப்பெருஞ்சோதி என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் மேல வச்சு சொல்றார். வள்ளல் பெருமான் நானே கடந்தேன்னு நீங்க சொல்லல, இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப ஏறா நிலைநடு ஏற்றி அது அருப்பெருஞ்சோதி ஏற்றியது, ஆறாறு கடக்க வைத்தது அருப்பெருஞ்சோதி, ஆனால் கடந்தவர் வள்ளல் பெருமான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னா பயணி நாம தான் பயணம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறோம், ஆனா நாம பேருந்துல போய் உட்கார்ந்துருக்கோம், கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கிறார், டிரைவர் வண்டி ஓட்டுறார், நம்ம அவர் தான் நம்ம அழைச்சிட்டு போறார், நம்மை அவங்க தான் கடத்துறாங்க. ஆனா கடக்கின்ற பயணி கடக்கின்றவர் நாம், கடக்கின்ற பொருள் அந்த சாலையை கடக்கின்றோம், போய் இறங்கிறோம். அந்த மாதிரி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் காரணகர்த்தாவாக இருந்து நாம் செய்கின்ற பக்குவ முயற்சிக்கு ஏற்ப திருவருளை கருவியாக்கி நம்மை இந்த 36 தத்துவங்களையும் கடக்க செய்கின்றார். சரி, ஏங்க கடக்கணும், ஏன் இந்த 36 தத்துவத்தையும் கடக்கணும் அப்படின்னா, இந்த 36 தத்துவங்களும் மாயா தத்துவங்கள். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த மாயையிலிருந்து தோன்றியவை இந்த சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த 36 தத்துவங்களும் நமக்கு மாயா தத்துவங்களாக இருப்பதினாலே இறைவன் மாயாதீதன், மாயைக்கு அப்பாற்பட்டவன். அப்ப மாயாதீதனாகிய இறைநிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், மாயைக்கு உட்பட்ட இந்த மாயையால் மாயைக்கு மாயையை முதற்காரணமாக உடைய இந்த 36 தத்துவங்களையும் நாம கடக்க வேண்டும். அப்ப மாயால் இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை கடந்தால்தான் மாயாதீதனாகிய, மாயைக்கு அப்பாற்பட்டவனாகிய அந்த இறைவனுடைய திருவருளை அல்லது அந்த இறைவனுடைய நிலையை நாம் அடைய முடியும். அதனாலதான் இந்த தத்துவ நிகிரகம், தத்துவ நிகிரகம்னா என்ன அப்படின்னா, நிகிரகம்னா அழித்தல் அல்லது கடத்தல். அப்ப நிகிரகம்னா அழித்தல் தான், ஆனா இது எப்படின்னா, நாம அதை அழிக்க முடியாது, நம்ம அளவுல அதை நாம நிகிரகம் பண்ணிக்கலாமே தவிர அது பொதுவானது அது என்னைக்கும் இருக்கும். நம்முடைய ஆன்மா அந்த 36 தத்துவங்களுடைய துணையின்றி மேலேறி சிறுவரு துணையை அடைவது, அந்த 36 தத்துவங்களையும் கடந்து போவது என்பதுதான் தத்துவ நிகிரகம். இந்த தத்துவ நிகிரகம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள். இந்த 4 புருஷார்த்தங்கள் சமய மதங்கள்ல வேற வேற சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க, தமிழ்ல அறம்பொருள் இன்பம் வீடு, இதுதான் வந்து பெற வேண்டிய 4 உறுதி பொருட்கள். புருஷார்த்தம் அப்படின்னா உறுதி பொருள், ஒரு மனிதன் அடைய வேண்டிய உறுதி பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் சமரசுத்த சன்மார்க்கத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆன்மா அடைய வேண்டிய உறுதி பொருட்களாக வேறு 4 சொல்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஏமசித்தி,
சகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல், இந்த நான்கும் வள்ளலார் சொல்லுகின்ற உறுதி பொருட்கள். சுத்த சன்மார்க்க நெறியிலே இருக்கின்றவர்களுக்கு, புத்த சன்மார்க்க நெறியில பயிற்சி பெறுகிற அவர்களுக்கு வள்ளல் பெருமான் வந்து இந்த நான்கு உறுதி பொருட்களை சொல்கிறார்கள். அப்ப அதுல முக்கியமான ஒன்றுதான் இந்த தத்துவ நிகிரகம் செய்தல் என்பது மூன்றாவது உறுதி பொருளாக வருகிறது. அப்ப நாம சுத்த சன்மார்க்க நிலையை அடைய வேண்டும்னு சொன்னா நிச்சயமாக நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தத்துவங்களை நாம கடந்தே ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அத நாம சுயமாக கடக்க முடியுமான்னு சொன்னா முயற்சி செய்ய வேண்டியதை நாம் நமக்கு அதற்குரிய பலாபலனை கொடுக்க வேண்டியது இறைவன். அதனால நாம சுத்த சன்மார்க்க அதிதீவிர விருப்ப முயற்சி கொண்டு சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களின் வழி ஒழுகினால் அருப்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவருள் நம்மிடத்திலே காரியப்பட்டு எப்படி வள்ளல் பெருமானை 36 தத்துவங்களுக்கும் மேல்நிலையிலே திருவருள் ஏற்றியதோ அதை போல நம்மையும் ஏற்றும். அதனால நாம் முயற்சி செய்ய வேண்டும், சுத்த சன்மார்க்கத்தில் பழக வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. இப்ப அருள் விளக்க மாலையில ரொம்ப அழகாக இந்த கருத்தை வந்து வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இந்த தத்துவங்களை கடக்கிற இந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இத வந்து வள்ளல் பெருமான் பெற்ற ஒரு பேராக சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதியான் இப்ப எப்படி இந்த அகவல் அடியில சொன்னாங்க, என்னை ஏறா நிலை நடையேற்றி எந்தனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாடல். தன் அரசே செலுத்துகின்ற தத்துவங்கள் அனைத்தும், தன் அரசே செலுத்துகின்ற தத்துவங்கள்னா அது போக்குக்கு அது இருக்கு, நம்முடைய ஆன்மாவுடைய போக்குக்கோ அல்லது திருவருளுடைய போக்குக்கோ இல்லாம அது போக்குக்கு அது இருக்கிறது. தன்னரசே செலுத்துகின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனியின் வசமாகி தாழ்ந்தேவல் இயற்ற. இது எப்படின்னா இது தத்துவ நிகிரகம் ஆன பிறகு உண்டான அந்த விஷயத்த வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இது கொஞ்சம் விரிவா சொல்ற மாதிரி இந்த அகவலுக்கு ஒரு விளக்கம் மாதிரியே இந்த பாடல் இருக்கு. இப்ப தன்னுடைய இப்ப மனசு நாம சொல்றது கேட்கறதுல, மனசு ஒரு அந்த கரணம், ஆன்ம தத்துவத்துல அந்த கரணம்ங்கிற அந்த நான்கு தத்துவங்கள்ல மனம் ஒண்ணு. இப்ப மனம் வந்து நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது, அப்ப அது தன் போக்கல போகுது, அதான் தன்னரசு செலுத்துகிறது. ஆனா அப்படிப்பட்ட தத்துவங்கள் அனைத்தும், 36 தத்துவமும், ஆன்ம தத்துவத்திலிருந்து சிவத்துவம் ஈராக இருக்கக்கூடிய அத்துணை தத்துவமும் தனித்தனி என் வசமாகி, இதெல்லாம் தனித்தனியா வள்ளல் பெருமானுடைய வசமாகி தாழ்ந்து ஏவலியற்ற. இப்ப தத்துவங்களை அடக்கி ஒடுக்கியாச்சு. இப்ப தத்துவங்கள் வந்து வள்ளல் பெருமான ஆட்டி படைக்க முடியாது, வள்ளல் பெருமான் தான் தத்துவங்களை ஆட்டி படைக்க முடியும். ஏன்னா அந்த தத்துவ நிலையை கடந்து போயிட்டாரு. அப்ப இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன செய்தான், தாழ்ந்து ஏவல் ஏற்ற. இத வந்து ஏவல் கேட்டு நிக்கதான், மனசு நிக்கி இது பேசாம. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கண்ணு எல்லாம் இப்படியே இப்படியே இருக்கு, சாமி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன், நீங்க சொல்லுங்க செய்யறேன் அப்படின்னு அவைகள்லாம் என்ன இருக்கு, அவைகள்லாம் அந்த ஏவல் செய்கிற அந்த நிலைமையில இருக்குங்க. இருக்கு, இது வந்து நான் கண்ணுன்னு சொல்றேன். இன்னும் மேல பெரிய பெரிய தத்துவங்கள், சிவ தத்துவம் முதலிய எல்லா தத்துவங்களும் இப்ப இந்த ஏவலியற்ற நிக்குது. அடுத்தது முன்னரசும் பின்னரசும் நடுவரசும் போற்ற முன்னும் அன்ன அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என்னரசே என்றுரைக்க எனக்கு முடி சூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இளங்க வைத்த சிவமே. ஆஹா, எப்படி சொல்றாரு பாருங்க. முன்னரசு அப்படின்னா அதாவது இந்த உலகத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மேல், அதாவது மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம், அத வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து அதல பாதாளம் அப்படிமாங்க. அதாவது அது பல உலகங்கள்ல சொல்லுவாங்க, பாதாள லோகம், தேவலோகம், நாம இருக்கிறது பூலோகம், இந்த மாதிரி பூலோகம், பூரலோகம், சுவர்லோகம் இப்படி எல்லாம் புராணங்கள்ல பல உண்டு. உண்மையாவே பாத்தீங்கன்னா அறிவியல் படியே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இயற்கையிலே நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே பல விதமான கோள்கள் இருக்கின்றன, பல சூரியன், அந்த சூரியத்துல பல குடும்பங்கள், அதுல பூமி மாதிரி இருக்கலாம். நாம இன்னும் சூரிய குடும்பத்தினுடைய அந்த நீட்சியில தான் நம்முடைய ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற குடும்பத்துக்கு, வேற சோலார் சிஸ்டம்க்கு போய் நாம இன்னும் பார்க்கல. அது மாதிரி வேற உலகத்துல வேற உயிர்கள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமானே சொல்றாங்க.
எவ்வுலக உயிர்களும் புகந்திடம் மனக்கும் சுகந்த நன்மனமே அப்படின்னு வள்ளல் பெருமான். எவ்வுலக உயிர்களும்னா எவ்வளவு உலகம் இருக்கோ அந்த உலகத்துல எவ்வளவு உயிர்கள் இருக்கோ அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த உலகத்துல மட்டும் இல்லாம பல உலகங்கள் பல அண்டபிண்டங்கள் முன்னும் அண்டபிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் இந்த அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்களாம், என்னுடைய அரசர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க. நாம என்னமோ வள்ளல் பெருமானை வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். வள்ளல் பெருமான் எப்படி சொல்றாங்க பாருங்க தன்னுடைய அனுபவத்தை. முன்னும் அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என்னரசே என்றுரைக்க என்றும் இளங்கரைமான் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் அண்ட பிரபஞ்ச கோடிகள்ல இந்த யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அதிகார தலைவர்களும் வள்ளல் பெருமான வள்ளல் பெருமானே அரசரே ஓமை லார்ட் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளல் பெருமானுக்கு வந்து முடி சூட்டினார் என்று ரொம்ப அழகாக சொல்றாங்க. இளங்கவை சிவமே என் அரசே என் உயிரே என் இரு கண்மணியே இணை அடிப்பொன் மலர்க்கு என் இசையும் அணிந்தருளே என்று அருள் உலக்க மாலையில சொல்றாங்க. அதனால இது ஏன் இந்த பாடல சொல்றேன்னா அந்த 36 தத்துவங்களையும் வள்ளல் பெருமான் கடந்தது என்ன நிலை அவங்களுக்கு வந்தது என்பதற்கு அந்த பாடலுக்கு அப்படியே ஒரு விளக்கமாக அதனுடைய பிற்பகுதியை சொல்ற மாதிரி இந்த அருள் விளக்கமாடை பாடல் இருந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி வந்து இந்த தத்துவ நிகிரகம் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து ரொம்ப விளக்கமாக ஒழுவில் ஒடுக்கம் வள்ளற்பெருமான் பதிப்பித்தருடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு அடிப்படை நூலாகிய ஞான நூலாகிய உழுவிலொடுக்கத்துல இந்த பாடலை பற்றி இந்த இந்த தத்துவ நிகரத்தை பற்றி சொல்றாங்க. அது மாதிரி வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னா உழுவிலொடுக்கம் பொதுவில் உபதேசம் அப்படிங்கிற அதுல 5வது பாடல்ல என்ன சொல்றாங்க, உண்மை குருவினால்தான் தத்துவ நிகரகம் முதலிய அனுபவத்திற்கு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாங்க. குருட்டு அரிப்பானார் அரிப்பானார்க்கு குபேரன் என்று பெயரோ கரும்பு ரதம் கரும்பின் ரதம் மொத்தையோ காட்டும் ஆறாருக்கு அப்புறத்தே பேசாது இருந்த அல்லா பேர் அருள் தரித்த ஆசானை போலாவாரோ. அதாவது இது வந்து போலி குருவையும் உண்மை குருவையும் பற்றி ஒரு கம்பாரிசன்ல இந்த பாடல் வரும்போது ஆறாருக்கு அப்புறத்தே 36 தூண்களுக்கும் அப்புறத்தே அதை கடந்த அந்த பேசாது இருந்த அந்த அருள் நிலையை வந்து யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா உண்மை குருவினாலதான் அதை கொடுக்க முடியும் என்கின்ற அந்த கருத்தை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த தத்துவ நிகிரகம் என்கிற இந்த ஆறாறு கடத்திய அப்படின்னு சொல்லப்படுற இந்த தத்துவ நிகிரகம் என்கின்ற இந்த கருத்து வந்து இந்த உழுவிலொடுக்கத்திலையும் பேசப்பட்டிருக்கிறது. அதனால அன்பர்கள் வந்து அத நேரம் கிடைக்கிற போது அந்த உழுவிலொடுக்கத்தை கேட்டோ அல்லது படித்தோ அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அதனால இந்த வரியை வந்து நாம ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு நாம சிந்தித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நீங்க என்னன்னா இன்னொன்னு இந்த இறைவன் வந்து தத்துவாதீதன் என்று சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லைங்களா. இறைவன் தத்துவங்களை கடந்தவன் 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன், அதனால நாமளும் தத்துவத்தை கடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தோழிக்கு உரிமை கிடைத்தல் அப்படின்னு 6வது திருமுறையில ஒரு பதிகம். அதுல 12வது பாடல்ல இந்த இறைவன் வந்து தத்துவங்கள் அனைத்தையும் கடந்தவன் என்கின்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள். இலங்குகின்ற பொது உண்மை இருந்த நிலை என்கிற அந்த பாடல்ல வருது. விளங்குகின்ற தத்துவங்கள் அனைத்தையும் கடந்த மேல்நிலை என்று அந்தமெல்லாம் விளம்புகின்றது என்று வள்ளல் பெருமான் வந்து அந்த இறைவனை வந்து அவன் தத்துவங்கள் அனைத்தையும் கடந்த மேல்நிலை ஆனவன் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல சொல்றாங்க. அதனால அதையும் நாம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறது நமக்கு இன்னும்
சத்தியசாரத்துக்கும் அது இன்னும் இன்னும் தொடர்ந்து இதை சிந்திப்பதற்கும் நமக்கு பயன்படும். அதனால அன்பர்கள் இந்த அருட்பாக்களை எல்லாம் கண்ணுறுவார்களாக. அதனால இந்த இந்த வரி ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஏறா நிலைங்கிறது வந்து ஏறுவதற்கு அரிய நிலை. அந்த அந்த ஏறுவதற்கு அரிய நிலையில வள்ளல் பெருமானை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏற்றி அதிலேயும் அவரை நடுநாயகமாக அமர்த்தி 36 தத்துவங்களையும் கடக்க வைத்து அந்த தத்துவங்களை கடந்த மேல்நிலையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை வைத்தார் என்கின்ற அந்த பெரும் கருத்து இந்த அகவல் அடியில 311-312 அகவல் அடியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து தாபத்துயரம் தவிர்த்து உலகுரு எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. தாபத்துயரம் தவிர்த்து உலகு உறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. இதுல எல்லா அப்படிங்கிறது எல்லா அப்படின்னு எல்லா ஆபத்தையும் நீக்கிய அப்படின்னு நாம எடுத்துக்கணும். எல்லா அது வந்து செய்யுள் கருதி அந்த மாதிரி இலைக்குறையாக வந்திருக்கிறது. அந்த அது எலா அப்படிங்கறத எல்லா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப தாபத்துயரம் அப்படின்னா என்னன்னா தாபம் அப்படிங்கிறது வந்து அந்த மேலிடுவது. தாபத்துயரம்னா துன்பம் மேலீடு. உலகத்துல வந்து அந்த துன்பம் மேலிடுவது அது வந்து விரக தாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சாதாபம். அந்த தாபம்ங்கிறத வந்து அது மேலீடு மேலிடும் போது அதை சேர்த்துக்குவாங்க. அப்ப இங்க தாபத்துயரம் அப்படிங்கும் போது அந்த துயரம் வந்து மேலிடக்கூடிய அந்த நிலை அதான் தாபத்துயரம். துன்பம் தான், துன்பம் வந்து வளர்ந்து கொண்டே போகின்ற அந்த நிலை. அந்த தாபத்துயரத்தையும் அதை தவிர்த்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை தவிர்த்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்துல உண்டாகக்கூடிய எல்லா ஆபத்துக்களையும் நீக்கி கொடுத்த அருட்பெருஞ்சோதியே என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இங்கு போற்றுகிறார்கள். இதுல இதுல நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான கருத்து அது என்ன, உலகுறும் ஆபத்து, உலகுறும் எல்லா ஆபத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இத நாம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து 7 வகையான துன்பங்கள் உயிர்களுக்கு உண்டாகின்றனன்னு சொல்றாரு இல்லையா. அதெல்லாமே என்ன ஆபத்துகள் தான், உயிர்களுக்கு பசி தாகம் பிணி இச்சை பயம் எளிமை கொலை முதலிய இவைகளும் ஆபத்துக்கள் தான். இருந்தாலும் இந்த உலகுறும் ஆபத்து அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த வார்த்தைக்கு வள்ளல் பெருமான் ஜீவவாரண்ய ஒழுக்கத்துல ஒரு விளக்கம் எழுதியிருக்காங்க. இத வந்து சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆபத்து உயிர்களுக்கு வந்து 3 வகையாக உண்டாகிறது சொல்லுவாங்க. ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி பௌதீகம்னா இந்த உலகியல் இயற்கை சீற்றங்கள், இந்த சுனாமி வர்றது, இந்த மாதிரி மழை பெய்யறது, இப்படி இயற்கையினால உண்டாகிற பௌதீகம், பூத பௌதீகம் அப்படின்னு சொல்றது. இந்த பூத பௌதீகங்கள்னால உண்டாகிற சீற்றங்கள், அழிவுகள், துன்பங்கள் அது ஆதி பௌதீகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து இந்த தெய்வங்களால உண்டாகிறது, அதாவது கடவுள் தேவர்கள் இந்த மாதிரி இவங்களால உயிர்களுக்கு உண்டாகின்ற துன்பங்கள், இந்திரன் வருணன் இந்த மாதிரி வந்து அந்த தெய்வங்களால உண்டாகிற சீற்றங்கள் அது மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது ஆத்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம அளவுல உடல் உபாதைகள், நோய், பிணி இத மாதிரி உண்டாகிறது, இதை வந்து அவங்க அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா வள்ளல் பெருமான் வந்து இதை இன்னும் ரொம்ப தெளிவா வந்து சீவாரணி ஒழுக்கத்துல ரொம்ப பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தை என்ன அப்படின்னு சொன்னா அத என்ன சொல்றாரு, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு இது இது வந்து நடக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது. இப்ப நீங்க வள்ளல் பெருமான் சொல்ற இந்த இப்ப இவர் சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே நீங்க இந்த ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகத்துக்குள்ள வச்சு இதுக்குள்ள ஏதாவது ஒரு கேட்டகரியில இது வரும். வள்ளல் பெருமான் அதை ரொம்ப விளக்கமா சொல்றாங்க, அதை ரொம்ப நம்மளுக்கு பிரிச்சு பிரிச்சு அழகா சொல்றாங்க. என்னன்னா இப்ப வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, இதெல்லாம் உலகி உலகுரு துன்பம். வெயில் வருத்துதல், மண் சூடு செய்தல், அடுத்தது பெருமழை, பெருங்காற்று,
பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. அப்ப இதெல்லாம் வந்து ஆதி பௌதீகம், மண்ணு, பெருமழை, பெருங்காற்று, இதெல்லாம் அந்த அந்த விஷயத்துக்குள்ள வர்றது. அது அதற்கு அடுத்தது வந்து வீடு சிகை, விஷக்காற்று, விஷசுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. இப்ப வந்து அந்த இந்த காய்ச்சல், பெரிய அந்த காலத்துல அம்மா எந்த மாதிரி எல்லாம் காய்ச்சல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிணிகளும் வந்து ஜீவகாருண்யம் உள்ளவர்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கல்லர்களாலும், கல்லர்கள்னா திருடர்கள், கல்லர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள். இவங்களால வந்து இவங்களுக்கு துன்பம் உண்டாகாது. அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். அந்த ஆதி தெய்வீகம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை இங்க சொல்றாங்க பாருங்க, அதான் அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள் அப்படிங்கிறதுதான். அவமதிக்கப்பட்டார்கள்னா அது ஆதி தெய்வீகம். அப்ப அவமதிக்கப்படார்கள்னா அந்த ஆதி தெய்வீக தொடர்பான அவங்க துன்பம் உங்களுக்கு உண்டாகாது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாசம் இல்லாமலே விளைவு மென்மேலும் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து வியாபாரத்தில் தடையில்லா லாபங்கள் பாசிட்டிவா சொல்றாங்க. உத்தியோகத்தில் கெடுதி இல்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும், துஷ்ட ஜந்துக்களாலும், துஷ்ட பிசாசுகளாலும், இந்த வந்துருக்கு பாருங்க, இதெல்லாம் வருது பாருங்க, துஷ்ட மிருகங்கள், துஷ்ட ஜந்துக்கள், துஷ்ட பிசாசுகள், துஷ்ட தெய்வங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஆதி தெய்வீகத்துல வரும். இந்த நோயெல்லாம் ஆதி ஆத்மீகத்துல வரும். இந்த மற்ற விஷயங்கள் பெரும்பனி, பேரிடி, இதெல்லாம் ஆதி பௌதிகத்துல வரும். அது அது சமயத்துல எப்படி சொல்றாங்க, வள்ளல் பெருமான் அதை வந்து எவ்வளவு எளிமையாக்கியிருக்காங்க, அதை நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை கம்பேர் பண்ணி சொல்றோம். அப்ப அப்படி அப்படி வள்ளல் பெருமான் சொல்லி துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு. எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதைகளாம், அஜாக்கிரதை ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என்று வள்ளல் பெருமான் வந்து, இந்த உலகுரும் ஆபத்துனா இதுதான், இந்த உலகுரும் ஆபத்து அப்படிங்கிறதுக்கு டெபனேஷன் வந்து இந்த பகுதி தான், அதுக்கு டெபனேஷன் மாதிரி இருக்கு. அதனால இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணையுமே வந்து இந்த ஆபத்துக்களை எல்லாத்தையும் வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டர் வள்ளல் பெருமானுக்கு நீக்கி கொடுத்தார். இந்த வரியை வந்து நாமளும் சொல்லலாம். இது வந்து வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, நீக்கிய அருப்பெருஞ்சோதின்னு இவர் பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னார். இது வள்ளல் பெருமானுக்கு நீக்கிட்டார், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு நீக்கிட்டார், நமக்கு நீக்கணும்ல. அதனால நாம இந்த வரிய இறைவன் நாம வந்து பிரார்த்தனை பண்றது தப்பு இல்லை. தாபத்துயரம் தவிர்த்து உலகுரம் எல்லாம் ஆபத்தும் நீக்கிய அருப்பெருஞ்சோதி, அப்பா அருப்பெருஞ்சோதி ஆண்டவனே வள்ளல் பெருமானுக்கு நீங்க இதெல்லாம் நீக்கி கொடுத்தீங்களே எங்களுக்கும் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம அதை வேண்டிக்கிறதுல தவறில்லை. அதனால அந்த உலகுரம் ஆபத்து அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு 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 டெஃபினேஷன் மாதிரியே ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இருக்கு. இதுதான் வந்து வள்ளல் பெருமானுடைய திருவாக்கை கொண்டே வள்ளல் பெருமானுடைய திருவாக்குக்கு நாம உரை காண்பது, அதுதான் வந்து சரியான முறை. அதற்கு அடுத்தது அதனால நாம என்ன செய்யணும்னா, இந்த இந்த துன்பங்கள்லாம் நமக்கும் வராமல் இருப்பதற்கு நாம முக்கியமா ஜீவகாருண்யம் உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் வள்ளல் பெருமா நீங்க சொல்றாங்க, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரி, சம்சாரி தான் நாம எல்லாம் சம்சாரிகளா இருக்கணும். அப்ப ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளா இருந்தா நமக்கு இந்த உலகுரும் ஆபத்துக்கள்லாம் வராது. அது அற்புறஞ்சோதி ஆண்டவர் நமக்கு அதை நீக்கி கொடுப்பார். அதனால நாம அது மாதிரி பிற உயிர்களுக்கு உண்டாகிற துன்பத்தை நிவர்த்தி பண்ணவர் தான் ஜீவகாருண்யம். அதனால பிற உயிர்களுக்கு உண்டாகிற துன்பத்தை நாம நிவர்த்தி பண்ணுகிற போது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு உண்டாகிற துன்பத்தை உலகுரும் ஆபத்துக்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்த சன்மார்க்க நிலையில் வைப்பார் என்று சொல்லி, இது எளிமையான இதுதான். அதனால இது உங்களுக்கு புரியும். அதனால நாம அடுத்த அகவல் அடிக்கு போவோம். அதுக்கு அடுத்தது 158வது அடி, 315-316வது வரி. மறுப்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குரு ஆகிய அருட்பெருஞ்சோதி. ரொம்ப எளிமையான ஒரு வரி. இதுல ஒரே ஒரு சொல் தான் நமக்கு கொஞ்சம் பல தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கலாம். மருள் அப்படிங்கிற ஒரு சொல். மருள்னா என்னன்னா மயக்கம், அதாவது இதுவா அதுவா அப்படின்னு, அதாவது
மொத்தம் நான்கு நிலைகள் வந்து வள்ளல் பெருமான் அருட்பாவில சொல்லியிருக்கிறாங்க. அந்த நான்கு நிலைகள்ல வந்து நான்கு நிலைகள்லயுமே இப்ப இந்த அகவல்ல இது வந்து பல பாடல்கள்ல இந்த நாலு ஸ்டேட் பத்தி வருது, தி ஸ்டேட் ஆஃப் த சோல் அத பத்தி வருது. இது வருது, இது பல இடங்கள்ல அருள் பெருமான் சொல்றாங்க. இந்த அகவல்லையுமே இப்ப சொல்லிட்டே வராங்க, இந்த நாலு நிலையுமே சொல்றாங்க. முதல் நிலை வந்து இங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வருது, ஆனா பொதுவா இது எப்படி இருக்குன்னா முதல்ல இருள், அதுக்கப்புறம் மருள், அப்புறம் தெருள், அப்புறம் அருள் என்பது இந்த நான்கு நிலை. அது என்னங்க, அது என்ன இருள் அப்படின்னா, இருள்ங்கிறது ஒண்ணுமே தெரியாத நிலை, ஆணவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆணவ நிலையில ஆணவத்துல உயிர் கட்டுண்டு பிறப்புக்கு உட்படாத கேவல தசை, கேவல நிலை, ஆணவத்துல ஆன்மாக்கள் கட்டுண்டு இருக்கிற நிலை தான் வந்து இருள் அப்படின்னு பேரு. மருள் அப்படின்னா மயக்கம், மயக்கம்னா உண்மையும் தெரியும் ஆனா உண்மையும் தெரியாது அப்படின்ற மாதிரி சினிமால சொல்ற மாதிரிதான், தெரியும் ஆனா தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான். இது அறிவுக்கு தெரியும் ஆனா வந்து மனம் என்ன பண்ணாலும் அது ஏற்றுக்கூடாது. என்ன செலவு சொல்லுவாங்க, எனக்கு வந்து எனக்கு எனக்கு தெரியுதுங்க ஆனா வந்து அது மனசு ஒப்ப மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி இதுவா அதுவா இல்ல என்ன சில பேருக்கு தெரியும் ஆனா ஆனா அவங்களால அந்த கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. இந்த அந்த அது மாதிரி இதுவா அதுவா என்று மயங்குகின்ற நிலை. வள்ளல் பெருமான் சொல்றாங்கல்ல, காணலிடை நீரும், காணல் தண்ணியில பார்த்தா அது தண்ணி மாதிரி தெரியுது, காணல் வெப்பம், அதை பார்த்தா தண்ணின்னு நினைச்சுக்கிறது. ஒரு கட்டையில் கல்வனும், இருட்டுல ஒரு கட்டையை பார்த்துட்டு திருடன் நினைச்சுக்கிறது. காணொரு கயிற்சில் அறவும், ஒரு ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது, இதெல்லாம் மருள், மருள் உணர்ச்சி. ஒன்றை இன்னொன்றாக கருதுகின்ற மருள் உணர்வு அப்படின்னு. அப்ப இந்த மருள்ங்கிறது மயக்கம், இது இருள் நிலையை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை. ஏன்னா இருள்ல சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. மருள்ங்கிறது எப்படின்னா, இப்ப சாதாரண ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சுத்தமா ஒரு விளக்கு கூட ஒரு சின்ன வெளிச்சமே இல்லாத இருட்டு அரை இருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மருள் அப்படின்னா ரொம்ப சின்ன விளக்கு, அதாவது பொருள் தெரியுது ஆனா தெரியல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒளி உள்ளது அந்த நிலைக்கு மருள் அப்படின்னு பேர். அடுத்தது தெருள் அப்படின்னா பக்குவம், தெருள்னா பக்குவம், தெருள் நம்ம பக்கம்லாம் வந்து வெண்ணை திரண்டு வரும்போது அப்படிம்பாங்க, திரண்டுனா அந்த பக்குவப்படுறது, அதுதான் தெருளுதல் அப்படின்னா பக்குவம். அது மாதிரி பெண்கள் பூ படைஞ்சாங்கன்னா அவங்க வந்து தெருந்துட்டாங்களா, பெண் தெருந்துட்டாளா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்துல, அதாவது பக்குவம் அடைந்துட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படி கேட்பாங்க. அப்ப தெருள்ங்கிறது வந்து பக்குவ உணர்ச்சி. அப்ப தெருள் அப்படிங்கிறது இந்த நிலை, அதுக்கு அடுத்த நிலை இருள் வந்து கடைசி ரொம்ப டவுன், அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை மருள். தெருள்ங்கிறது வந்து நல்ல விளக்கு வெளிச்சம், நல்லா வந்து எல்லாம் தெளிவா தெரியுது, நல்ல பக்குவமா என்ன என்ன என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்க முடியற மாதிரி ஒரு நிலைக்கு தெருள் அப்படின்னு பேரு. கடைசி நிலை தான் அருள். அந்த அருள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அருள் தான் வந்து பரிபூர்ண நிலை, அதாவது கம்ப்ளீட்டான ஒரு ஒரு ரூம் அப்படியே பதிச்சுன்னு நல்லா லைட் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருளே இல்லாத பரிபூர்ண ஒளி நிலை, அதுக்கு பேர் தான் அருள் அப்படின்னு பேரு. அந்த அருளுக்கு மேல அப்புறம் நமக்கு அந்த அருளை பெற்றவர்கள் அவர்கள் பொருள் நிலை, பொருள் நிலை அது என்ன பொருள் நிலை அப்படின்னா, அவங்க அந்த பத பத நிலைகளை அவர்கள் அடைகின்றார்கள். இறைவனுடைய திருவருளுக்கு ஏற்ப அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அவர்கள் பத நிலையை அடைத்தார்கள். ஆனா இந்த நான்கு தான் வந்து வள்ளல் பெருமான் பல இடங்கள்ல சொல்றார், ஒரே பாடல்ல கூட சொல்றார், அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே. இங்க அருள்னு வந்துருச்சா முதல்ல, அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோர்தம் தெருள் உடைய அன்பு உள்ள பக்குவம் உடைய அப்படின்னு சொல்ற, அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே. அப்புறம் சொல்றாப்ப, இந்த மருள் உடைய மனப்பேதை நாயினே, எனக்கு இதுவா அதுவான்னு தெரியலப்பா, நான் மயக்கம் அடைறேன், மருளுடைய மனப்பேதை நாயினே செய் வன்விழையை சிறிதேனும் மதித்தியாகில், எனக்கு இதுவா அதுவான்னு புரியாம நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு நாய் போன்றவன் என்னுடைய குற்றத்தை நீ வந்து நீ நினைச்சு
பாத்தீங்கன்னா இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன், இருளாகிய ஆணவ பாவக்கடலை விட்டு என்னால ஏற முடியாதப்பா. என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே, என்னை ஏற்றுவதற்கு திருவுருள் செய்யப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் வந்து மகாதேவ மாலையில ஒரே பாடல்ல இந்த கருத்தை சொல்றாரு. இது மாதிரி பல பாடல்கள்ல இந்த நான்கு நிலைகளையும் சொல்றாரு. இந்த அகவல்லையும் இந்த நாலு நிலையும் சொல்லி இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பொருட்பத நிலையையும் சொல்றாரு. இப்ப இங்க சொல்றது என்னன்னா மறுப்பகை. இப்ப மருள்னா உங்களுக்கு தெரியும், மருள்னா மயக்கம், மயக்கமாகிய மயக்கம் வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவு உண்டாகல, ஆன்மாவுக்கு பக்குவம் உண்டாகல். அதனால வந்து நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறுநெறியே சேராமல் திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு திருவாசகத்துல சொல்ற மாதிரி நெறியல்லா நெறியே, அதாவது எது சரியா இல்லையோ அதை நம்ம சரின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். எது சரி எது சரியா சரிதான் நினைச்சுக்கிட்டு ஒரு மயக்க உணர்வை பகைன்னு சொல்ற. அது உண்மை பகைதானே, ஏன்னா நமக்கு வந்து சரியான வழியை காமிக்காம நமக்கு மயக்கத்தை உண்டாக்குற ஒரு ஸ்டேட் வந்து பகை. அது வந்து மாயை முதலியவை, ஆணவம் கண்வம் மாயை முதலியவைகளால் நமக்கு உண்டாகிறது. அதனால இந்த மறுப்பகையை நம்மளுக்கு வந்து இந்த மயக்கம் மாயைன்னு வச்சுக்கலாம், அந்த மாயினால நமக்கு மயக்கம் உண்டாகிறது. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த மறுப்பகையை தவிர்த்து வள்ளல் பெருமானை வாழ்வித்தார், வாழ்வித்து அருட்குருவாக ஆகினார். எவ்வளவு அழகா சொல்றாங்க இங்க அருட்குரு. மறுப்பகையை யார் தவிர்க்க முடியும்? அருட்குரு தவிர்க்க முடியும். அந்த அருட்குரு யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு யார் குரு அப்படின்னு பல இந்த சத்விசாரங்கள்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவர் குரு அவர் குரு, இவர்கிட்ட இவரு இத்தனை நாள் பாடம் கேட்டாரு, மலையில போய் ஏழு நாள் இருந்தாரு, அப்படி இப்படி அதாவது அவங்க உங்களுக்கு தெரிஞ்சது கேள்விப்பட்டது யாராவது என்னன்னோ சொன்னது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குரு குருன்னு சொல்றார். என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறாரு. பல இடங்கள் அகவல்லே வருது இல்லைங்களா. அதனால அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுக்கு குரு. அதனால அதான் அவர் என்ன சொல்றாரு, ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிற அந்த கருத்தை நாம சிந்திச்சிருக்கோம் இல்ல, அந்த விளக்கத்தை நீங்க எண்ணி பாருங்க, அது உங்களுக்கு புரியும். அதனால ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே அப்படின்னா, ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க எனக்கே ஓதாமல் எல்லாவற்றையும் விரைவும் கொடுத்தான் அப்படின்னு எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்றாங்க அருட்பாவில். அதனால அதெல்லாம் சிந்திச்சு பார்ப்போம். அதற்கு அடுத்தது 159, உருவம் உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அருட்பெருஞ்சோதி. அதாவது இறைவனுடைய திருவருள் இந்த உலகம் முழுக்க காரியப்படுவது நவநிலை என்கின்ற அந்த பத தலைவர்களால அல்லது அந்த நவநிலை நவநிலை என்று சொல்லப்படுவதனால்தான் அது காரியம் நடக்குது. அப்ப அந்த நவநிலைய வந்து அதுல வந்து மொத்த நவம்னா 9, அதுல உருவம் 4, அரு உருவம் 1, அருவம் 4, 4, 1, 4, அப்ப எத்தனை 9 ஆச்சுங்களா. அந்த 9 நிலையைதான் அந்த அருள் நிலை. அதாவது இந்த உலக ஆதியிலிருந்து அந்தம் மட்டும் காரணப்படுவதற்கு இந்த நவநிலை அவனுடைய அந்த உதவியும் அந்த நவநிலை அனுபவமும், ஞானிகள் அந்த நிலைக்கு போகணும்னா உயரணும்னா அந்த நவநிலை அனுபவமும் அவங்களுக்கு வேணும். அதெல்லாம் அவர்கள்ட்ட அந்த அந்த அனுபவத்தையும் பெறணும். அதுதான் வந்து இந்த உருவம் அருவம் உபயம்னா உபயம்னா ரெண்டு, இதுவும் அதுவும் சேர்ந்தது அப்படின்னா உருவமும் அருவமும் இணைந்தது அரு உருவம் அப்படின்னு சொல்றது. அது என்ன அப்படின்னா உருவம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் இந்த நாலு, இந்த நாளும் உருவம், இந்த நாளும் உருவ அருள்நிலை. அதற்கு அடுத்தது வந்து நடுவில் இருக்கக்கூடிய கடைசியா இருக்கிற அந்த சதாசிவம் வந்து அரு உருவம், அதுக்கு உருவம் அருவம் ரெண்டும் இணைந்தது, அதனால அரு அரு உருவம். அதுக்கப்புறம் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் இதனாலும் அருவம். அப்ப உருவம் 4, அரு உருவம் 1, அருவம் 4, ஆக இந்த 9 நிலைகளும் அருள்நிலை. இந்த 9 ஆகிய இறைவன் வந்து இந்த 9 பதத்தலைவர்களுக்கும் அல்லது இந்த 9 நிலைகளுக்கும் ஆணை செலுத்தி உலகத்தை இயக்குவதும், இவர்கள் மூலமாக அருளாளர்களுக்கு அருள் செய்வதும், அல்லது இந்த அனுபவத்தை அருளாளர்கள் பெற
இறைவன் திருவருள் செய்வதுமாகிய இந்த பல நிலைகள், இந்த நவநிலைன்னா இந்த நவநிலைங்கிறது வந்து இது மட்டும்தான் செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பிரம்மா இருக்காரு, பிரம்மா வந்து என்ன தொழில் செய்யறாரு, படைத்தல் ஆகிய தொழிலே செய்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில், அதுக்கான ஒரு காரண காரியம். அந்த நிலையை, அந்த நிலை இப்ப பிரம்ம பதத்தை பெற்ற ஞானிகள் பலரும் உண்டு, அந்த நிலையை பெற்றாதான் அடுத்த நிலைக்கு மேலேற முடியும். அந்த மாதிரி பல மெய்யான காரணங்கள் அனுபவ ரீதியில் இருக்கிறது. அப்ப அந்த விஷயம் எல்லாவற்றையும் எனக்கு தெரிவித்தருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று வள்ளல் பெருமான் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்கிறார். இதை வந்து நாம சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு எண்ணம் இருக்கிறது, அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி சிந்திக்கிறனால அதற்குரிய விளக்கம் இதுதான். பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் சதாசிவம், அப்புறம் வந்து சிவன் சொல்லக்கூடாது, எங்கேயுமே வந்து இன்னும் போடக்கூடாது. பிரம்மா, அது பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அது ருத்ரன்ங்கிறது அது ஒரு பேர், ருத்ரன் மகேஸ்வரன் அப்புறம் வந்து சதாசிவம். அப்ப இந்த இது வந்து அஞ்சு, இந்த சதாசிவம்னு போடணும், சதாசிவன் போடக்கூடாது, சதாசிவம். அதுக்கு அடுத்தது வந்து விந்து நாதம் பரவிந்து பரநாதம். இது இதெல்லாம் வந்து நவநிலை என்று சொல்லுவார்கள். இந்த நவநிலையம் அந்த நவநிலைகளுடைய சொரூப ரூப சுபாவங்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு காண்பித்தருளினார் என்கின்ற அந்த கருத்தை தான் வந்து வள்ளல் பெருமான் இங்க உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து 160, இதுல வந்து இருள் அறுத்து என் உளத்து எண்ணியாங்கு அருளி அருளமுது அளித்த அருட்பெரும் ஜோதி. இங்க ரொம்ப ஒரு இங்க பாருங்க, முன்னாடி வந்து மருள் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்புறமா, இந்த இடத்துல வந்து இருள் என்று சொல்றாங்க. இருளை அறுத்து, இருள் அப்படிங்கிறது இருள்னாலே ஆணவம் தான் உலகத்துல. இருளுக்கு இருள் அதுக்கு ஈக்குவலண்டான ஒண்ணு, இருளுக்கு இலக்கணம்னா அது ஆணவம் தான். அந்த இருளாக்கிய ஆணவ மலத்தை, இருள் அறுத்தை, அத இந்த இருளை அறுத்து ஆணவத்தை நீக்கி என் உளத்து எண்ணியாங்கு அருளி, நான் என்ன நினைச்சேனோ அதை எனக்கு அருள் எனக்கு கொடுத்து அருளமுதம் அளித்த அருட்பெரும் ஜோதி. இந்த அமுத நிலைகளை பற்றியும் நாம முன்னாடி விரிவாக சிந்தித்து இருக்கிறோம். இந்த அமுதத்துல வந்து நீங்க யோசனை உங்களுக்கு அது சொன்னாலே தெரியும், அதுல புறாமுதம் புறப்புற அமுதம் இந்த மாதிரி பல அமுத நிலைகளை பற்றி சொன்னா அமுதம் என்ன செய்யும், இதெல்லாமே வந்து நாம இதுக்கு முன்புள்ள வகுப்புகளை விரிவாக சிந்தித்து இருக்கிறோம். அதனால அது உங்களுக்கு ஏற்கனவே கேட்டவங்களுக்கு அது நல்லா தெரியும், அப்படி கேட்காதவர்கள் அதை மறுபடியும் அந்த வகுப்புல அதை கேட்கணும். அப்படி அருள் அமுதம், அதாவது அமுதம் என்பது சாவா மருந்து என்று சொல்வார்கள். அப்ப அந்த அக அமுதம், இந்த அக அமுதத்தை நாம உண்டோம்னா இந்த தேகம் வந்து சுத்த பிரணவ அந்த ஞான தேகத்துக்குரிய அந்த தகுதி பெற்று இது என்றும் அழியாது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அருள் அமுதத்தை முதல்ல ஆணவத்தை நீக்கினார் வள்ளல் பெருமான். நினைத்த மாதிரியே வள்ளல் பெருமான் அருளமுதம் உண்ண வேண்டும் என்று நினைத்தார், அந்த அருளமுதத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்தார் என்று இங்கு வள்ளல் பெருமான் வந்து இந்த இடத்துல மிக அழகாக இந்த இடத்துல வந்து வள்ளல் பெருமான் பேசுகிறார்கள். அதனால இது ஐயா வணக்கம் ஐயா, இப்ப அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேசலாங்களாங்க, நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாங்கய்யா? பிரசன்னா ஐயா? ஐயா நீங்க இப்போ இப்போ 1 hour தாங்க நம்மளுக்கு ஆயிருக்கு, இன்னும் நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்க, நல்லது நன்றிங்கய்யா. அதற்கு அடுத்து இந்த இந்த வரியும் கொஞ்சம் எளிமையானதுதான், உங்களுக்கு புரியும். இங்க இதுல முக்கியமான சொல் வந்து இருள், அதுக்கப்புறம் வந்து அருளமுதம். இந்த அருளமுதத்தை பற்றி நாம விளக்கமா சொல்லியிருக்கோம், இருள் என்பதற்கு நாம ஆணவம் என்று எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா தெருள் நிலை இது என தெருட்டி என் உளத்திருந்து அருள்நிலை காட்டி அருட்பெருஞ்சோதி. இங்க வந்து இங்க தெருள் வந்துச்சு பாருங்க, இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம், மருள் பார்த்தோம், இருள் மருள் இங்க தெருள். தெருள்னா முன்னாடியே உங்களுக்கு சொன்ன தெருள்னா பக்குவம். அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுடைய மனத்திலே இருந்து
பெருள் நிலை இது என திருட்டி. அப்பா ராமலிங்கமே இதுதான் பக்குவத்தை நீ அடைய வேண்டிய நிலை என்று அவர் உள்ளேயே இருந்து இதுதான் பக்குவ நிலை என்று காண்பித்து அவரை பக்குவமும் படுத்தினாராம். இப்ப எப்படி எப்படி வளர்ந்துமான்னு சொல்றாங்க பாருங்க. தெருள் நிலை இது, நீ பக்குவம் அடைய வேண்டிய நிலை இது என சொல்லிட்டு அப்படி போயிடுறதுல, செருட்டி என்னை பக்குவம் அடைய செய்து என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. கடவுள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மார்க் அதாவது பரீட்சை எழுதுறவன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி அந்த வேலிடேஷன் பண்றவன் அதை விட ரொம்ப முக்கியம். இப்ப பரீட்சை எழுதிட்டு நாம நல்லா படிச்சு ஒரு வருஷம் படிச்சு பரீட்சை எழுதி எல்லாமே பண்ணிட்டு பரீட்சை மார்க் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா எத்தனை வருஷம் கிடந்தாலும் அந்த பேப்பர் அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் வள்ளல் பெருமான் அருளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனாலதான் வந்து அருட்பெருஞ்சோதிய மகாமந்திரத்திலேயே தனிப்பெருங்கருணைன்னு வச்சிருக்கார். தனிப்பெருங்கருணைங்கிறது தான் திருவருள். திருவருள் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவருள் முக்கியம்னா இறைவன் முக்கியம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இறைவன் வேற, அவனுடைய திருவருள் வேற அல்ல. இறைவனும் அவனுடைய திருவருளும் ஒன்றுதான். அதனால இறைவன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால இறைவன் இறைவனிடம் வந்து நாம இறைவனிடம் அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நாம் இறைவனிடம் உயிர்களிடத்துல கருணையும் இறைவனிடத்துல மாறாத அன்பும் நம்ம அளவுல நாம ஒழுக்கமும் நாம கொண்டிருந்தோம்னா இந்த மூன்றுமே வந்து இறைவனுடைய நாம வந்து வெகு சீக்கிரமாக சுத்த சன்மார்க்க நிலையை அடைவதற்கு நமக்கு உதவி செய்யும். அப்ப இப்ப வள்ளல் பெருமான் இதுதான் சொல்றாங்க, தெருள் நிலை இது என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே இருந்து அதை சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு அந்த பக்குவத்தையும் வர வைத்து திருட்டி இதுதான் என் உளத்திருந்த அருள்நிலை காட்டி அருட்பெருஞ்சோதி. அதுதான் உள்ள இருந்துகிட்டுதான் இது எல்லாத்தையும் அருள்நிலை திருநிலை இதுன்னு சொல்லி பக்குவம் அடைய செய்து அருள்நிலையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு காட்டினார் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு செய்த இந்த உபகாரத்தை வள்ளல் பெருமான் இங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் நன்றி நன்றி பாராட்டுகிறார். எனக்கு இப்ப எல்லாம் செஞ்சீங்களே, எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சீங்களே அப்படின்னு வள்ளல் பெருமான் நன்றி பாராட்டுவதாக இந்த அழகான இந்த வரிகள்லாம் அமைந்திருக்கின்றன. அதற்கு அடுத்தது 162 பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேலோங்கிய அருட்பதம் அளித்த அருட்பெருஞ்சோதி. இங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த பதம் இந்த பொருட்பதம் அருட்பதம் அப்படிங்கறது வந்து இது வந்து ஒரு அருள் நிலையில அந்தந்த ஆன்மாக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பத நிலைகள் அதுதான் அப்படி சொல்றாங்க. பொருட்பதம் பல இருக்கின்றன. பொருட்பதம் அப்படிங்கிறது வந்து இத சீனி சட்டையப்பரையா அவர்கள் அவங்க உரையில எழுதும்போது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. என்னென்னலாம் பதநிலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, அதை அப்படியே சொல்றேன். தேவர் பதநிலைகள், தேவர்னா 33 கோடி தேவர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது அதுக்கு கணக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி தேவர்கள் தேவர் பதநிலைகள், மூவர் பதநிலைகள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மாதிரி, அப்புறம் ஐவர் பதநிலைகள் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த மாதிரி இந்த ஐவர் பதநிலைகள், அப்புறம் இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து மறுமை, இதெல்லாம் வந்து மறுமை பதநிலைகள். நவநிலை கடவுள் இப்ப நம்ம சொன்ன இல்லைங்களா, இந்த நவநிலை பத தலைவர்கள், இந்த மாதிரி பல பதநிலைகள் இருக்கின்றன. அந்த இது வந்து இப்ப ஆன்மாக்கள் அவரவர்கள் செய்த அந்த வினைக்கு ஏற்ப அவர்கள் அவருடைய பக்குவ தரத்துக்கு ஏற்ப இறைவனால அவர்களுக்கு பதநிலைகள் வழங்கப்படுகின்றன. பதநிலைகளும் அவங்களுக்கு பதவி. இப்ப உலகத்துல வந்து நல்லா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் டிஎன்பிசி இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் நிர்வாக அதிகாரி இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பதநிலைகள் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு. அவங்க நல்ல குவாலிட்டியான பீப்புள், தே ஹாவ் டு சர்வ் ஃபார் த சொசைட்டி. அதாவது சாதாரண எளிமையான மக்களுக்கும் அவங்க தொண்டு செஞ்சு அவர்களுக்கு அவருடைய நிறைவுறைகளை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அந்த பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஆன்மாக்கள் நல்ல தவம் செய்த ஜீவகாரண்யம் உள்ள ஆன்மாக்கள் அவர்களுடைய அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப
உயிர்களுக்கு அந்த ஆன்மாக்கள் தொண்டு செய்வதற்கு இறைவனால ஒரு சில ஆற்றல்கள் வழங்கப்படுகின்றன. அந்த ஆற்றல் தான் பதம். அதை வச்சு அவங்க அந்த அவங்க செய்ய அவங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் இந்த அண்ட பிரபஞ்சங்கள்ல தொண்டு செய்ய வேண்டும். அவங்க தொண்டு முதிர்கிற போது அவர்களுக்கு இறைவன் மறுபடியும் ஞானிகளாக அல்லது முத்தர்களாக அவர்கள் பிறப்பெடுத்து அவர்கள் இறைநிலையை அடைவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி பல பொருட்பதங்கள் இருக்கின்றன. அந்த பொருட்பதத்தை எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வள்ளல் பெருமான் உணர்த்தி அதற்கு மேலே எல்லா பொருட்பதத்துக்கும் மேலாக விளங்குவது அருட்பதம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க, மேலோங்கிய இந்த பொருட்பதத்தை எல்லாம் புரிந்துன்னா அதையும் அருளி செய்துட்டார் அவ அருட்பெருஞ்சோதியாண்டவர் வள்ளல் பெருமானுக்கு. அவர் சொல்றபடி சொல்றேன்னா எல்லா பொருட்பதத்தையும் எல்லாம் அருளி செஞ்சுட்டார். அதாவது வந்து எல்லா கீழே இருக்கிற எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. அப்படின்னா அந்த பதவியில இருந்து பார்த்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இப்ப ஒரு 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 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காருன்னா அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு வந்து அவருக்கு எல்லா அதிகாரம் அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அப்படி யோசனை பண்ணணும் நீங்க. அவருக்கு அவருக்குள்ள அதிகாரம் மட்டும் கிடையாது, அவருடைய அதுக்கு மேல வேணா அவருக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு கீழே அவரு அவர் வந்து ஒரு ஒரு வட்டாட்சியர ஒரு கோட்டாட்சியர ஒரு பியூன ஒரு குமாஸ்தாவா யார வேணாலும் அவரு கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருடைய ஆர்டருக்கு கீழே இவங்க இதை செய்யணும். அப்படின்னா இவங்க அதிகாரமும் அவருக்கு அவருக்கு அடங்கினது. இவங்க செய்ய வேண்டிய செயலை அவரால் செய்ய முடியும், அதுதான் அதுக்கு மேலையும் செய்ய முடியும். அந்த மாதிரி பொருட்பதம் எல்லாம் புரிந்து அப்படின்னா சின்ன சின்ன பதநிலைகள் எல்லாவற்றுக்கும் வள்ளல் பெருமான் அதிகாரம் பெற்றவர். அது அது மட்டுமல்லாமல் அதையும் கடந்த பெருநிலை ஆகிய அருட்பதத்துக்கும் அதிகாரம் பெற்றவர். அந்த அதிகார கணக்கை தான் பார்க்கணும். வள்ளல் பெருமான் வந்து பொருட்பதம் என்ன அந்தந்த இதுல இருந்தாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. என்டையரா அருட்பதம் முதலாக தொடங்கி அதற்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு பதநிலைகள்லையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு அளித்தார், அந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்பதைதான் நாம அதுல நாம யோசனை பண்ணி பார்க்கவே. அதனால அப்படி வள்ளல் பெருமான் அவர்கள் பொருட்பதம் அதாவது அருட்பதம் முதலாக பொருட்பதம் ஈராக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளிக்க வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார் என்பது இந்த வள்ளல் பெருமான் நன்றி பாராட்டுகிறார். எனக்கு கொடுத்தியே அருட்பெருஞ்சோதி அப்பனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து வள்ளல் பெருமான் வந்து நன்றி பாராட்டுகிறார். ரொம்ப எளிமையான அகவலடி. இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமானுடைய அனுபவத்தை நமக்கு அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல காண்பிக்கிறதாக இந்த அகவலடி எல்லாம் அமைந்திருக்கிறது. இதுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு. எதுனா திருவருள் முறையீட்டுல வருகிற ஒரு பாடல். அதுல வந்து அருட்கடலே அக்கடலமுதே அப்படிங்கிற பாட்டு என்ன சொல்றாரு, பொருட்பதமே அப்பதத்தரசே என்று வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்கிறார். அந்த பொருட்பதம் அப்படிங்கிற அந்த பொருட்பதமே என்று கடவுளை வந்து வள்ளல் பெருமான் புகழ்வதாக அந்த பாடல் இருக்கிறது. அதுக்கு ரிலேஷன் அதாவது ரெஃபரன்ஸ் சாங் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒப்பான பாடல் இது. அதனால அன்பர்கள் அதையும் படிக்கணும். அதாவது எல்லா திருமுறையும் படிக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்போ ஒன்னாம் திருமுறையில அகவலுக்கு விளக்கம் எங்க இருந்தது பாருங்க. ஒன்னாம் திருமுறையில இருக்கு, மூணாம் திருமுறையில இருக்கு, அஞ்சாம் திருமுறையில இருக்கு. அதனால எல்லாத்தையும் படிச்சா எல்லா திருமுறையும் படிச்சா நம்மளுக்கு லாபம் அவ்வளவுதான். ஒரு ரூபா வேணுமா ஆறு ரூபா வேணுமா அப்படின்னா ஆறு ரூபாய் இருந்தால் லாபம் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கருத்துக்களை நிறைய சத்விசார தொடர்பான உண்மைகளை நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அதற்கு அடுத்தது வந்து உருள் சகடு ஆகிய உளம் சலியாவகை அருள் வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி. ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல், ரொம்ப எளிமையானதுதான். கருத்து வந்து எளிமையானது. உருள் சகடு, சகடுன்னா என்னன்னா சக்கரம்னு அர்த்தம். சகட சகடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இந்த சாமிய மேல வச்சு ஒரு மரத்துல எல்லாம் செஞ்சிருப்பாங்க, சக்கரமும் மரத்திலே இருக்கும். அதை வச்சுட்டு அப்படி தள்ளிட்டு போவாங்க, ரொம்ப அது தள்ளுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இது சகடைன்னு சொல்லுவாங்க. சகடைனா அந்த 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 மாதிரி சின்னதா இருக்கிற அந்த ஒரு பேர் மாதிரி இருக்காது, சகடைன்னு சொல்லுவாங்க. சகடம்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப
இங்க வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா உருள் சகடு அப்படின்னா உருள் சகடுன்னா உருள்ற சக்கரம் ஓடுற சக்கரம் சக்கரம் எப்படி ஓடிட்டே இருக்குதோ அது மாதிரி என்னுடைய உளம் நம்மளுடைய உளம் என்ன உடம் இந்த உளம்னா உள்ளம் மனசு என்ன ஆயிட்டே இருக்குன்னா ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி சக்கரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ ஓடுற சக்கரம் நிக்கிற சக்கரத்துல சக்கரத்தை சொல்ல அதான் உடல் பெருமான் சொல்றாரு உருள் சகடுன்னு சொல்றாரு உருள் சகடுன்னா உருள் உருண்ட சகடு அதாவது உருண்ட சக்கரம் இப்பொழுது உருளுகின்ற சக்கரம் இனி உருளும் சக்கரம் அப்படின்னா அதாவது நிக்காம ஓடுற சக்கரம் நிக்காம ஓடுற சக்கரம் எப்படி போகும் மேல போகும் கீழே வரும் மேல போகும் கீழே வரும் மேல போகும் கீழே வரும் இந்த மாதிரி நம்முடைய மனமும் என்ன பண்ணிட்டே இருக்குன்னா இது மாதிரி மேல போகுது கீழே வருது மேல போகுது கீழே வருது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு நம்முடைய மனசு கரெக்டுங்களா இது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் மனத்துக்கு இயல்பு ஏன்னா வந்து உடனே திடீர்னு இமயமலையில இருக்கும் திடீர்னு அதுல பாதாளத்துல போயிடும் திடீர்னு லண்டன்ல இருக்கும் திடீர்னு குப்பமேட்டுக்கு வரும் திடீர்னு கடவுளை நினைக்கும் திடீர்னு சாப்பாட்டுக்கு போயிடும் என்ன நம்ம மனசை பத்தி நம்மளுக்கு தெரியாத நீங்களே உங்களை யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா என்னடா நம்ம மனசு அப்படின்னு தோன்ற அளவுக்கு தானே இருக்கு அப்ப மேலும் கீழுமாக ஏறி ஏறி வந்து அது இறங்குகிறது இதையே உதாரணத்தை வச்சு வள்ளல் பெருமான் இறைவனிடத்துல விண்ணப்பிக்கிறாரு மகாதேவ மாலையில எப்படி சொல்றாருன்னா அருள்வெளியில் ஆனந்த வடிவினால் நின்று ஆடுகின்ற பெருவாழ்வே அருள்வெளியில ஆனந்த வடிவில நின்று ஆடுகின்ற பெருவாழ்வே அரசே இந்த மருள் வலையில் இந்த பாட்டிலே வருது பாருங்க நம்ம இந்த அருள் மருள் இருள்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த அந்த பத அந்த இது வந்து இந்த பாட்டுல வருது பாருங்க முதல்ல அருள் வெளியில் ஆனந்த வடிவினால் நின்று ஆடுகின்ற பெருவாழ்வே அரசே இந்த மருள் வலையில் அகப்பட்ட மனத்தால் மருள்னா மயக்கம் மயக்கம் என்கின்ற வலையில இந்த மனசு போய் அகப்பட்டுக்குச்சு அகப்பட்டதுனால மதி கலங்கி மெய் நிலைக்கோர் வழி காணாதே இப்ப மதி கலங்குது எது உண்மை எது பொய் எது சரி எது தப்பு ஒன்னும் புரிய மாட்டேங்குது மதி கலங்கி மெய் நிலைக்கோர் வழி காணாதே சரியான உண்மை நிலையில சன்மார்க்க நிலையில அதுல பயணம் பண்ண முடியல வழி காணாதே இருள் நெறியில் இப்ப இங்க இருள் வந்துருச்சு பாருங்க அருள் வந்துச்சு மருள் வந்தது இருள் வந்துருச்சு இருள் நெறியில் கோளிழந்த குருட்டு ஊமன் போல் ரொம்ப கொடுமை ரொம்ப சுகமான உதாரணம் சொல்றாரு இருள் நெறியில இருள்ல கோல் ஒருத்தவனுக்கு வந்து கோல் அதாவது குருடன் அப்புறம் ஊமை கண்ணும் தெரியாது வாயும் பேசாது இப்ப கண்ணும் தெரியாத வாயும் பேசாத ஒருத்தவருக்கு கோலும் இல்லை கோல் கையில கோல் இருந்ததுன்னா அப்படி இப்படி தட்டி தட்டி கல் இருக்குதா மண் இருக்கா கூலி இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து போவாரு இப்ப கோலும் இல்லை கண்ணும் தெரியாது வாயும் பேச முடியாது இப்படிப்பட்ட அவங்க நிலைமை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருள் நெறியில் கோல் இழந்த குருட்டு ஊமன் போல் எண்ணாததெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி உருள் சகடக்கால் போலும் சுழலா நின்றேன் நான் என்ன பண்றேன் இந்த கோல் இல்லாத குருடன் அதோட அவர்களுக்கு கண் பார்வையும் தெரியாதவர் பாவம் அதால அன்னொன்னு அவரால் வாயும் பேச முடியாது அப்படிப்பட்டவர் கோல் இல்லாம அவர் வழி நடந்து போனா எப்படி எல்லாம் எண்ணுவாரு வழியில என்ன இருக்கோ பல்லா இருக்கா கல் இருக்கா பாம்பு கொடுத்துருக்கா எந்த திசையை நோக்கி போறோம் எதுவுமே அவருக்கு தெரியாது இல்லையா பாவம் அந்த மாதிரி அந்த நிலையில நான் என்ன பண்றேன் அவர் என்னெல்லாம் நினைப்பாரு ஐயோ யாராவது நம்மளுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா நம்ம எங்க போறோம் எங்க வரோம் நடு ரோட்ல போறோமா சாலை ஓரமா போறோமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அவரு எண்ணாததெல்லாம் எண்ணி எண்ணி அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க வள்ளல் பெருமான் அப்படி சொல்லி எண்ணாததெல்லாம் ஏங்கி எண்ணாததெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி நினைக்க முடியாததெல்லாம் நினைச்சு அவ்வளவு துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி உருள் சகட கால் போலும் சுழலான்றேன் உருள் உருள் அதே தான் சொல்றார் உருள் சகடன்னு சொன்னார் இல்லையா அதே சொல்றாரு பாருங்க உருள்கின்ற சக்கரம் மாதிரி கால்னா இந்த சக்கரம் உருள் சகட கால் போல் நான் என்ன பண்றேன் அப்படியே நினைச்சு நினைச்சு மேல போய் கீழே வர்ற மாதிரி நினைக்கிறேன் விடுறேன் எழுந்திருக்கிறேன் இந்த மாதிரி அப்படியே சுத்துது என் மனசு இப்படி நான் துன்பம் அடைகிறேன் தொழா நின்றேன் உயமாக அறியேன் இவ் ஒதியனேனே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்பா அழுத்தரும் ஜோதி ஆண்டவனே இறைவனே
ஒதியன்னா ஒதினா ஒரு மரம், ஒதி மரம்னு ஊர்ல ஒரு மரம், அதுல வந்து அந்த மரம் வந்து நல்லா பெருசா இருக்கும், அதனால அது நல்லா உடம்பு பெருசா நல்ல பருப்பு இருக்கும். ஆனா நீங்க அத அத அந்த மரத்தை பயன்படுத்தி ஒரு அருகாலோ ஒரு பொருளோ எதுவுமே செய்ய முடியாது, சும்மாவும் போலா இருக்கும் உள்ள ஒரு பஞ்சு மரம் முருங்கு மரம் மாதிரி, ஒன்னும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா மரம் பார்த்தா பெருசா இருக்கும், ஆனா அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் வல்லத் பெருமான் இந்த ஒதிங்கிற இந்த ஒதி மரம் அப்படிங்கறது வந்து அருப்பாவில நூற்றுக்கணக்கான இடங்கள்ல தன்னை வந்து ஒதியனேன் ஒதியனேன்னு சொல்றார், ஒதி மரம் அணையேன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி அந்த கருத்தை சொல்றார். இது மகாதேவ மாலையில 81வது பாடல். அப்படி இந்த ஊழுகின்ற இந்த சக்கரம் போல இருக்கக்கூடிய என்னுடைய மனம் சலிக்குது, அப்படி போகுது மேலே ஏறுது சலிக்குது போகுது வருது இப்படி இப்படி சலிக்குது, இப்படி இது சலியா வகையில் இந்த மனம் வந்து சலிப்படையாத வகை, ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், சலிப்பு உண்டாகும் வருத்தம் உண்டாகும். அந்த மாதிரி இந்த இந்த மனம் ஓடுகின்ற சக்கரமாகிய இந்த மனம் இனி சலியாத வகை சலிப்படையாத வகையில இதை சரியான அருள் வழியில நிறுத்தி அறுத்திருஞ்சோதி. இப்ப ஒரு ஒரு வண்டி ஓடுது, வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், அது ஒரு கிலோமீட்டர்ல போயிடலாம், பாதை தெரியாம ஒரு 10 கிலோமீட்டர் சுத்துது, இங்க போகுது அங்க போகுது அங்க போகுது அங்க வருது, இப்படி இப்படி சுத்தினா அவங்க ஓட்டுறவனுக்கு என்ன ஒண்ணு சலிப்பு தான், என்னையா இங்கதானு சொன்னாங்க சுத்தி சுத்தி வராம எனக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு சரியான பாதை கிடைச்சிச்சுன்னா அவங்க உடனே அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது போல என்னுடைய மனம் வந்து எங்கெங்கோ ஓடி ஓடி அது வீண் போகாமல் எனக்கு அருள்நிலையை காட்டி அந்த அருள்நிலையின்பால் என்னை செலுத்தி என்னை என்னை சரியான அந்த அருள்நிலையை எனக்கு அருள் வழியை காட்டி என்னை அதிலே நிறுத்தி அருட்பெருஞ்சோதி. அந்த காஞ்சது மட்டுமல்ல அதிலே பயணிக்கும்படியாக அதிலே அதிலே நின்று நிதானமாக அந்த அருள்நிலையில போகும்படியாக எனக்கு அருள் செய்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று வள்ளல் பெருமான் வந்து இங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்ந்து தன்னுடைய நன்றியை பாராட்டுகிறார். அதனால நாமும் நம்முடைய மனம் வந்து அங்க இங்க போய் இதடையாம நாமும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த சன்மார்க்க நெறியில நாம் நம்முடைய மனத்தை செலுத்தினால் மாட்சியளிக்கும் சன்மார்க்க மரபில் மனத்தை செலுத்துவதற்கு ஓ சூழ்ச்சி அறியாது இருந்தேனுக்கு சூழ்ச்சி அறிவித்து அருளரசின் அப்படின்னு சொல்லி தொடர்ந்தது பாடல் வருது. இது வந்து அருள்பாவில் இருக்கக்கூடிய பாடல். இது ஞான சபையில இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி மாட்சி அளிக்கின்ற அந்த சன்மார்க்க மரபுல மனசை செலுத்த அறியாமல் இருக்கோம் நாம. அப்படி நமக்கு இறைவன் திருவருள் செய்து நம்ம எல்லாம் அருள் வழி நிறுத்த வேண்டும், நம்முடைய உளம் சலியாத வகை இந்த உலகியல்ல உழன்று 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 அழுப்படைந்து நம்ம வீண் போகாத வகை நம்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் வழியில நிறுத்த வேண்டும் என்று நாம இறைவனிடத்துல விண்ணப்பிப்போம். அதுக்குரிய ஒரு நல்ல அகவல் அடியது. அதற்கு அடுத்தது வெருள் மனமாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றி அருட்பெருஞ்சோதி. ரொம்ப அழகான ஒரு அகவல் அடி. வெருள் அப்படின்னா வெருள்னா அச்சம் அப்படின்னு அர்த்தம். அச்சத்தை தருகின்ற அந்த மனம் மன மாயை நிறைந்த அந்த மனம் அந்த அது எதுக்காக அப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா வினையினுடைய இருளால வினையின் காரணமாக இந்த மனம் வந்து அச்சப்படுகிற நிலையில இருக்கு. வினைதான் இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் வினையாகிய இருள் தான். அந்த வினையினாலதான் நாம வந்து இப்ப அனுபவிக்கிறோம். அதனாலதான் வள்ளல் பெருமான் வந்து ஆகாமியம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அன்பர்களை கேட்டுக்கொண்டார். அப்ப அந்த வினையாகிய இருளால மனம் என்ன செய்யுது அப்படின்னா வெருள் மனமாக அச்சப்படுகின்ற அந்த மனமாக மாயையினால் இருக்கின்றது. அப்படி அப்படிப்பட்ட மாயை வினை ஆணவம் முதலிய இவைகள்லாம் இணைந்து என நான் வந்து துன்பமடையாதபடி இந்த இப்ப ஒரு இருட்டுல நான் இல்லாதபடி எனக்கு அருளாகிய விளக்கை ஏற்றி காட்டி அருட்பெருஞ்சோதியே என்று வள்ளல் பெருமான் மிக அழகாக பேசுகிறார். அப்ப மும்மலங்களினால என் இந்த ஆன்மாவாகிய நான் ஜீவனாகிய நான் துன்பமடையாதபடி நான் என்னன்னா
எனக்கு அருள்நிலை அருள்நிலையாகிய விளக்கை ஏற்றிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு இறைவன் செய்த வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு செய்த உபகாரத்தை இங்க நினைத்து இறைவனை வந்து இங்க மகிழ்வு கூறுகிறார். அதனால இது வந்து மனமாயை வினை இருள், இருள்னா வினை, இருள்னா என்னன்னா இருள்னா முன்னாடி சொன்ன இருள்னா ஆணவம், வினைங்கிறது கண்மம், மாயைங்கிறது மாய். அப்ப ஆணவம் கண்மம் மாயை, இந்த ஆணவம் கண்மம் மாயினால மனம் அதாவது ஆன்மா அந்த கடன்களுக்கு அச்சம் உண்டாகிறது. இந்த அச்சம் எப்போது நிவர்த்தியாகும்னா இறைவனுடைய திருவுருள் வெளிப்படுகிற போது இந்த ஆணவம் கண்மமாகிய இந்த மும்மலம் விலகி நமக்கு அச்சம் நீங்கி நமக்கு என்ன இறைவனுடைய திருவுருள் நமக்கு பாலிக்கும், அப்ப நமக்கு இன்பம் உண்டாகும். அப்ப அதுபோல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு செய்தார் என்பது இந்த அகவல் அடியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி அவர் தமக்கு செய்த உபகாரத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற கருத்து. நிறைவாக இந்த ஒரே அடுத்த இந்த இந்த சுருள் விரைவுடை அப்படிங்கிற இந்த அகவல் அடியை மாத்திர சிந்தனை பண்ணி நாம இதை நிறைவு செய்து கொள்ளலாம். சுருள் விரிவுடை மனச்சுழலாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி. சுருள் விரை சுருள் சுருள் விரிவு அப்படின்னா என்னன்னா அதாவது சுருங்கி விரிவடைவது. இப்ப முன்னாடி வள்ளல் பெருமான் எப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரோ அந்த மாதிரி வந்து சுருங்கிறது விரிவடையிறது, சுருங்கிறது விரிவடையிறது. இந்த மாதிரி மனச்சுழல் இந்த இந்த மனசு என்ன ஆகுதுன்னா அப்படி சுழலுது. அந்த சுழல் சுழல்னா உங்களுக்கு தெரியும், சுழலே எப்படி இருக்குன்னா ஒரு பகுதியில் அப்படியே சுருங்கிட்டே இருக்கும், மேல விரிவா தெரியும், கீழே சுருக்கமா தெரியும். நீங்க நீர் சுழல் முதல் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி சுருங்கி விரிவடைவதாக தோன்றக்கூடிய அந்த மன என்னுடைய மனச்சுழல் எல்லாவற்றையும் அறுத்து அதெல்லாம் நீக்கி அருள் ஒளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி. அப்ப மனத்தினுடைய இந்த சுருள் சுருண்டு விரிகின்ற இந்த சுழல் எல்லாவற்றையும் அறுத்து முற்றிலுமாக நீக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு அருள் ஒளியை நிரப்பினார். அதனாலதான் அவர் அருட்பிரகாசர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து வள்ளல் பெருமான் அருளை தன்னகத்தே உடையவர் மட்டுமல்ல அருளை பிரகாசிக்கின்றவர். அருளை வந்து தன்னிடத்திலே இருக்கின்ற அருளை தன் அருகில் இருக்கின்றவர்களுக்கும் தன்னை வள்ளல் பெருமான் சொல்றாங்க, என்னை கேள்வியால் அறிந்தவர்களையும் என்னை நம்பி அடுத்தவர்களையும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாம் சொல்லி என்னோடு பழகின இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க வந்து அருளை பிரகாசிக்கின்றவர்னால அதனாலதான் வந்து தொழுவரார் வந்து வள்ளல் பெருமானுக்கு திரு அருள் பிரகாசர் அப்படின்னு பேர் வச்சார். அப்ப அது மாதிரி அந்த இது இந்த அருள் ஒளி ஏன் அவர் அருள் பிரகாசரா இருக்காருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் ஒளியை வள்ளல் பெருமானிடம் நிரப்பினார். அவர் முழுமையாக அந்த அருள் ஒளியை தன்னகத்தை நிரப்பி கொண்டதுனால அவர் அருள் பிரகாசராக இருக்கிறார். அதனால வள்ளல் பெருமான் அப்படி இந்த சுருள் விரிவுடை மனச்சோடு எல்லாவற்றையும் வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீக்கி கொடுத்து அருள் ஒளியை நிரப்பினார் என்பது இந்த அகவல் அடியில் இருக்கிற கருத்து. இந்த மனம் வந்து இந்த மனம் வந்து இது மாதிரியான ஒரு செயல்களை செய்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல பாடல்கள் நமக்கு இருக்கிறது. இப்ப தெய்வமணி மாலையில மனமான ஒரு சிறுவன் அப்படிங்கிற ஒரு பாடல், மதியான குருவையும் மதித்திடான், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்துக்கள்லாம் வரும். அது மாதிரி வாய் கொண்டு உரைத்தல் அறிந்து என் செய்வேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை நீங்க பார்த்தாலுமே அதுல வந்து நான் எப்படி பேச முடியும், என்னுடைய மனம் செய்கின்ற இந்த சேட்டைகளை வந்து நான் எப்படி பேச முடியும்னு சொல்லி வள்ளல் பெருமான் பேசுறாங்க. இது மாதிரி மனம் மனத்தினால நமக்கு உண்டாகிற துன்பம் பல பாடல்கள்ல வந்து வள்ளல் பெருமான் வந்து அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதை எல்லாம் அன்பர்கள் தங்களுக்கு நேரம் இருக்கிற போது அந்த தெய்வமணி மாலை பாடல் முதலியவற்றை நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த 165வது அடியோடு நான் இன்றைய இந்த வகுப்பினை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது அம்மையார் அவர்கள் இந்த பாடல்களை இப்போது பாடுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தன் பெரும் கருமை அது பெரும் ஜோதி அது பெரும் ஜோதி அது பெரும் ஜோதி தன் பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் அச்சோதனைகளும் பெருஞ்சோதி ஏராமிலை நட ஏற்று என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய பெருஞ்சோதி சோதனைகளும் இயற்றாது எனக்கு அச்சோ என்று பெருஞ்சோதி ஏதான் நிலை நடுஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய பெருஞ்சோதி தாவ தூயரம் தவித்துலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருப்பெருஞ்சோதி மறுப்பவை தவிர்த்தனை வாழ்வித்து எனக்கே அருகுருவாகிய அருப்பெருஞ்சோதி உருவமும் அருவமும் உதயமும் ஆகிய அருள் நிலை தெரித்த அருப்பெருஞ்சோதி இருமறு தென்னுளத்து எண்ணியருளி அருளமுதளித்த அருப்பெருஞ்சோதி தெருநிலை இது என்ன தெருப்பியின் மூலத்திருந்து அருள்நிலை காட்டிய அருப்பெருஞ்ஜோதி பொருட்டதெல்லாம் புரிந்தனே வாங்கிய அருப்பதம் அழித்த அருப்பெருஞ்ஜோதி சகடாகிய குளஞ்சளியாவதை அருள் வழி நிறுத்திய அருப்பெருஞ்சோதி வெருள் மனமாயே வினகிருள் நீக்கிருள் அருள் விளக்கேற்றிய அருப்பெருஞ்சோதி சுருள் விரி மூடை மன சுழலமறுத்து அருள் ஒளி நிரப்பிய அருப்பெருஞ்சோதி அருள் ஒளி நிரப்பிய அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் சொல்வது போல இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் உரை என்பது அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அடிப்படை கருத்துக்களை வள்ளல் பெருமானுடைய அந்த செய்யுளுக்கேற்ப சன்மார்க்க கருத்துக்களோடு சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கருத்துக்களோடு உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முயற்சி தான் இது. அதனால இதுல நிச்சயமாக குறை குற்றங்கள் இருக்கலாம், அதை
சன்மார்க்க மெய்யன்பர்கள் பொறுத்து இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதற்கு மேலும் இறைமுடைய திருவுருளை சிந்தித்து வள்ளல் பெருமானுடைய குருவுருளை வேண்டி இந்த அற்பரஞ்சோதி அகவலனுடைய முழு உண்மையும் அறிந்து சுத்த சன்மார்க்க வாழ்வில் தலைப்பட வேண்டும் என்று உங்களை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த 21வது வகுப்பை சிந்திக்க வாய்ப்பளித்த திருவுருளுக்கும் அன்பர்களுக்கும் நன்றியை மறுமுறையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணமாய்கொள்ளல் உமக்கியல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது, செற்றன்றடியேன் சிந்தைதனை, தெளிவித்து அச்சம் துயர்த்தீர்த்தே, குற்றை புகழ் அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்காய நமஸ்காரம்.